பாபா ஓர் கருணாலயம், பாதம்தான் கமலாலயம், பாபா ஓர் கருணாலயம், பாதம்தான் கமலாலயம். அன்பு குழந்தையே, உன்னை பல பேர் ஏமாற்றி இருந்தாலும் மனம் சோர்ந்து போகாதே. எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போகாதே. நீ சந்திக்கும் தோல்விகள், இழப்புகள், ஏமாற்றங்களைப் போல இரண்டு மடங்கு வெகுமதிகளை நீ அடைவாய். வாழ்க்கையில் நீ இன்று கஷ்டப்படுவதைப் போலத்தான் உலகில் இருக்கின்ற அனைவரும் ஏதோ ஒரு நாள் கஷ்டப்பட்டு இருப்பார்கள் என்பதை உணர்ந்து கொள். அதனால் இந்த உலகத்தில் நீ மட்டும்தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்ற எண்ணத்தை தூக்கி ஏறி. துன்பப்படாத மனிதனே கிடையாது. அவர்கள் கர்மவினைகளின்படி அதை அனைவரும் அனுபவித்தே ஆக வேண்டும். தவறு இழைத்தவர்கள் எவராயினும் தண்டனை உண்டு என்பதை தெளிவாக தெரிந்து கொள். உனக்கு நிச்சயம் வெகுமதிகளை அள்ளித்தருவேன். இமை பொழுதும் உன்னை விட்டு விலக மாட்டேன். இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும். நீ இழந்தது அனைத்தும் உன் நலனுக்காகவே நடந்தது என்பதை உணர்ந்து கொள். என் ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும். உனக்குள் பல திறமைகள் இருக்கிறது, ஆனால் அது தெரியாமல் உன்னை ஒதுக்குகிறார்கள். இந்த உலகத்தில் எவரும் அனைத்தையும் தெரிந்து கொண்டு வரவில்லை. ஒருவருடைய திறமைதான் அவர்களை ஜெயிக்க வைக்கிறது. முயற்சி செய்து தோற்றுப்போ, தவறில்லை. தோற்றுப்போன கவலையில் வேகமாக ஓடி வருவாய் ஜெயிக்க நினைத்தவனுக்கு முன்பாக. ஒன்று புரிந்து கொள், எத்தனை தடவை தோற்றாலும் நீ வீழ்ந்து விடமாட்டாய். ஏன் தோற்றாய் என்பதை யோசி. எங்கு தவறு செய்தாய், அதை எப்படி சரி செய்யலாம் என சிந்தனை செய். உனது திறமையையும் பலத்தையும் உணர்ந்து கொள். நீ சாதிக்க போகிறாய். அதற்கான காலம் வந்துவிட்டது. அதற்கான பாதையும் காத்திருக்கிறது. எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய ஒரு அனுபவம் வேண்டாமா என்று யூகிக்க நினைப்பாய். தேவையில்லை. உனது திறமைகள் மீது நம்பிக்கை வை. நீ கண்ட கனவின் மீது நம்பிக்கை வை. உனது லட்சியத்தை அடைய எத்தனை தடவைகள் தோற்றாலும், எத்தனை தடைகள் வந்தாலும், யார் உன்னை இழிவாக பேசினாலும் தளர்ந்து போகாதே. அனைத்தும் நன்மைக்கே. கீழே விழுந்தாலும் எழுந்து ஓடத் தொடங்கு. வெற்றி உனக்காக காத்திருக்கிறது. உனது கனவு விரைவில் பூர்த்தியாகும். உனது எண்ணங்கள் நிறைவேறும். உன் வீட்டு கதவை அதிர்ஷ்டம் தட்டும் நேரம் இது. பயன்படுத்தி கொள். அதை வீணாக தவற விடாதே. இது தெரியாமல் கவலையோடு இருக்கிறாய். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உன்னோடு. நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம், நிம்மதி, செல்வம் மற்றும் உறவுகளும் உன்னை தேடி வரும். வாழ்க்கையில் நிம்மதி, வெற்றி, சந்தோஷம் என எல்லாம் உனக்கு இனிமேல் தென்றலாய் உன்னை சிலிர்க்க வைக்கப் போகிறது. தாண்டி வந்த பள்ளங்களும் மேடுகளும் ஆழங்களும் இன்றோடு முடிய போகிறது. எல்லாவற்றிற்கும் ஒரு நாள் காலம் வரும் என காத்திருந்த உன் பொறுமையும் நம்பிக்கையும் இனி உனக்கான எல்லாம் வரிசையாக வந்து குவியப் போகிறது. உனக்கு யாரேனும் ஏதாவது தீமை செய்தால் அதற்கு பழிக்கு பழி வாங்க நினைக்காதே. எல்லோருக்கும் ஏதாவது உதவி செய்ய இயலுமானால் பிறருக்கு அந்த நன்மைகளை செய். சுயநலத்துடன் வாழ்வது பாவம். தனக்கும் பிறருக்கும் பயனுள்ளவராக வாழ வேண்டும். பிறருடைய துன்பத்தில் இன்பம் காண்பது பெரும் பாவம். பிறர் துன்பம் போக்க உதவுவது பெரும் புண்ணியம். இனிய சொற்களால் மற்றவர்களை மகிழ்விக்க அறியாதவர்கள் மௌனமாக இருப்பதே சிறந்தது. சொல்லாலும் செயலாலும் பிறருக்கு நன்மையை மட்டுமே செய்ய வேண்டும். இவைகளை பின்பற்று. நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம். உன் மீது முதலில் நீ திடமாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். எளிமையாக வாழ்வதில் விருப்பம் கொள்ள வேண்டும். கௌரவத்திற்காக ஆடம்பரம், வீண் செலவுகளில் ஈடுபடக்கூடாது.
வழிபாட்டுக்கு ஆடம்பரம் தேவையில்லை, பணிவும் அன்பும் நிறைந்த ஒன்றே போதுமானது. வாழ்வில் நடப்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு செயல்படு. விதியும் ஆசைகளும் இக்கட்டான சூழ்நிலையில் நீ எடுத்த முடிவுகள்தான் இந்த நிலைக்கு எழுத்து சென்று விட்டன. கவலை வேண்டாம், எல்லாம் முடிவுறும். நம்பிக்கையோடு செயல்படு. எப்போது என்ன நடக்குமோ என்கின்ற பயம் உனக்கு இருக்கும் வரை உன்னால் நிதானமாக யோசித்து செயல்பட முடியாது. முதலில் மனதை ஒருநிலைப்படுத்து. மனதில் அமைதி இல்லாமல் நீ எதை செய்தாலும் அது சிறப்படையாது. எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று வருந்தாதே. உன் அருமை புரியாதவர்களுக்காக நீ வருத்தப்படுவதால் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரிவதில்லை. நீ அவர்களை பற்றி யோசித்து மனசோர்வு அடைந்து உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல்வதில் தடுமாறுகிறாய். அப்படிப்பட்டவர்களிடமிருந்து சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது. அவர்களுக்கு தீமை செய் என்று கூறவில்லை. அவர்கள் உன்னை தேடி வரும் பட்சத்தில் நீ உதவி செய். மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும். நீ எதிர்பார்த்த நிம்மதியான வாழ்க்கையை பெறுவாய். உன்னை விட்டு நான் தள்ளி நிற்கிறேன் என்று உன் மனதில் எழும் குழப்பங்களை தூக்கி எறி. நீ என் உயிர். நான் உனது வீட்டில் வாசம் செய்யும் போது எதற்காகவும் கலங்காதே, நான் இருக்கிறேன். அனைத்திலும் இருந்து உன்னை விடுவிக்கப் போகிறேன். உன்னை உயர்த்தி பார்க்க போகிறேன். இனிமேல் உன் வாழ்வில் நடக்கும் எல்லாம் ஒளிரும். என்றும் என் துணை உனக்குண்டு. உலகியல் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கப் போகிறாய். நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை ஏற்றுவேன். மீண்டும் சொல்கிறேன், மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உனக்கு வரும் நேரம் இது. உலகத்தில் என்ன மாறினாலும் நகன்றாலும் உன்னை விட்டு ஒருபோதும் அகலமாட்டேன். உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன். நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். இனிமேல் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும், தொட்டதெல்லாம் துவங்கும். நான் உன்னை கைப்பிடித்து நடத்தி கொண்டு போகிறேன். நான் உன் முன்னேதான் சென்று கொண்டிருக்கிறேன். நல்லதே நடக்கும். நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை.